ஹாய் ஹலோ, திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கள் நாலு பேர். இது ஒரு ஜாலி ஜாலியான விலாக் இது, வீடியோ இது. என்னென்னா, எங்கள் சர்ச்சில் வந்து ட்ரெடிஷ்னல் டே அப்போ வந்து செம்ம ஜாலி. இது வந்து ரெண்டு ஈவெண்ட்டோட ரெண்டு செலப்ரேஷனோட வீடியோ சேர்ந்து வரும். கிறிஸ்மஸ் அப்புறம் அதுக்கு முன்னாடி வாரம் நடந்தது. ஸோ அப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் வந்து எல்லோருக்கும் அன்பின் விருந்து, எல்லோரும் ஜாலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சர்ச் வந்து எங்களுக்கு அப்படின்னா எப்படி பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் நாங்கள் அதிகம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடமும் சர்ச்சு தான். ஸோ எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா உக்காந்து சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி, கேசரி இந்த வாட்டி வேற லெவல் டேஸ்ட் இல்லைப்பா. கேசரி எப்படி இருந்தது? செம்ம டேஸ்ட் கேசரி. ஆமாம், எல்லாருமே உக்காந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அம்மு நடுவில் இருக்காங்கல்ல, அம்மு அவங்க நிவேதா, அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து செம்ம ஃபோட்டோ பைத்தியம், அதனால அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. எப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தவங்க இருந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து யார் சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்க வந்து பரிமாறி, சாப்பிட்டு முடித்தாங்களோ அவங்க பரிமாறி க்ளீன் பண்ணி அதெல்லாமே பண்ணுவோம். ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது. நான் இந்த விலாகில் வந்து ஜாலின்ற வார்த்தையை அதிகமாக வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. இப்போ கூட அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 weeks மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது இன்னமும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து, அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. எல்லோரும் ஜாலியாக வந்து சாப்பிட்டோம். எல்லோரும் வந்து ஹாப்பி நியூ இயர்லாம் வச்சு, சாரி ஹாப்பி கிறிஸ்மஸ்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது வந்து கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தோம். ஒரு சர்வீஸ் தான் அன்றைக்கி, காலையில் சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டு சரி ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு எங்கள் அண்ணன் பயங்கர தொல்லை. எல்லாருமே வந்து எடுக்கிறோம், ஆனால் ப்ராப்பராக எடுக்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வெளியில் போயிட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டாக இருந்தது. எல்லாருக்குமே கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருந்ததுனால இல்லை நம்ம எடுத்தே ஆகணும்னு அவன் தான் தொல்லை பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு போயிருந்தான். ஸோ எல்லோரும் என்ன பண்ணோம், ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு எல்லோரும் நாங்கள் செட்டில் ஆகிறோமோ இல்லையோ, நாங்கள் பெற்று வச்சுருக்கிற பிள்ளைங்களை செட்டில் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. அப்போ தான் ஒன்று அழுகுது, அப்போ தான் ஒன்று தலையை சொரியுது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரையும் மேனேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து என்னாச்சுன்னா, பசங்க எல்லாரையும் அப்பா அம்மா மேலே உட்கார வச்சு அப்படி ரெடி பண்ணோம். சின்னம்மா ஒத்துக்கவே இல்லை தம்பி பையன். ஸோ அப்புறம் திரும்ப நீ உங்கள் அப்பாக்கிட்டே போடான்னு அனுப்பி விட்டுட்டு, அப்புறம் ஜெஷி எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் பாருங்களா நடுவில். எல்லாருமே வந்து பெவின் வந்து அவங்க தாத்தா கிட்ட, ஜெஷி வந்து அவங்க அம்மாமா கிட்ட. ஸோ எல்லாருமே வந்து அழகாக உட்காந்துட்டு செட்டில் ஆயாச்சு. சரி ஓகே, அப்புறம் பெவினுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாமே சரி பண்ணி செட்டில் பண்ணி எல்லாருமே போய் உட்காந்துரும். என்னோடய கிறிஸ்மஸ் சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோட அவுட்ஃபிட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. எல்லோரும் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் தான் இருந்தோம். ஹேனி பாப்பா ட்ரெஸ் வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்மளே வந்து நம்மளேனா கடையில் கொடுத்து தச்சு ரெடி பண்ணது. ஸோ அதே மாதிரி என்னோடய தம்பி ஃபேமிலிக்கும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து மூணு பேருமே சேர்ந்து மெட்டீரியல் சேமாக எடுத்து இது பண்ணாங்க. எங்கள் அண்ணன் ஃபேமிலி வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரேண்டமாக நாங்கள் இப்படியே போட்டுக்கிறோன்னு போட்டாங்க. அம்மா அப்பா வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க போட்டிருக்கிறது வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேஷன்ஸ் ட்ரெஸ்ஸு கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்பயோ வாங்கி வச்சுருந்த சாரீ எடுத்து போட்டுட்டாங்க அம்மா அப்பாவும், புதுசாக அவங்க எடுக்கல. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்பெஷல் சாரீ, என்னோடய கிஃப்டாக வந்து அந்த சாரீ கட்டியிருந்தேன். மோகா வந்து எப்பயுமே ஃபார்மல் தான் அவருக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். ஸோ அவர் கேஷுவலாக இருக்கிறத விட ஃபார்மலாக இருந்து பழகிடுச்சா என்னன்னு தெரியல, பார்த்து பார்த்து அந்த லுக் வைஸ் வந்து அவருக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவருமே வந்து ஒரு லைட் கலரில் ஒரு ஷர்ட்டு. ஸோ எல்லாருமே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, சரி பிரியாணி வந்து எப்பயுமே வீட்டில் சாப்பிட்றோமே, இந்த வாட்டி வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி ஓகே சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் எங்கே போனோம்னா, ஃபஸ்ட்டு எங்கேப்பா போனோம், சைதாபேட் போனோம். எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. சுத்தமாக அந்த கூட்டத்தை பார்த்துட்டு செம்ம வேறு லெவல் கூட்டம். அதுக்கப்புறம் டி நகர் வந்தோம், வெஸ்மாம்பலம். ஸோ அங்கேயும் வந்து வேறு லெவல் கூட்டம். இருந்தாலும் எப்படியும் ஒரு 200 பேர் இருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளாட் மாதிரி போகுது, அது ஃபுல்லாகவே ஆட்கள் தான். உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம். ஸோ அன்றைக்கி எப்படியோப்பா வெற்றி நமதே அப்படின்ற அந்த ஒரு பேர், அந்த பிரியாணி கையில் வாங்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. உண்மையாக சொல்ல போனோன்னா ஒரு பெரிய மட்டன் பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போனோம். வீட்டில் வந்து ரெண்டு பேர் வந்து வெஜிடேரியன், நான் வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்பாவும் அண்ணியும். ஸோ அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி, நம்ம ஆச்சி இருக்குது பார்த்தீங்களா,
ஆச்சி கிச்சன், ஆ நம்ம கிச்சன், ஆ ஏதோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்கே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து நானும் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ரொட்டி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுட்டு, அந்த ஸ்வீட் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க, எனக்கு இது வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னா டக்குனு அவர் போய் உடனே வாங்கி கொடுத்து அதை இறக்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டலில் ஞாபகம் இல்லாமல் உள்ளே கொண்டு போயிட்டோம். அங்கே இருக்கவங்களாம் எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கெட் பிரியாணி என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் இவங்களுக்கு வெஜிடேரியன் வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் இதுக்காரா இவ்வளோ பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். அது இந்த ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்கும் தனியாக வந்து பார்சலில் பிரியாணி வாங்கி அதுவும் கொடுத்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஹாப்பி.